கனிமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே நம் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு அதிசயமானவர். அதிசயமானவர் என்கிற தலைப்போடு கூட நாம் இன்றைய தினத்திலே வேதத்தை தியானிக்கவிருக்கிறோம். அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இன்றைய தினத்தில் நான் இந்த வசனத்தில் அவர் நாமம் அதிசயமானவர் என்கிற ஒரு தலைப்போடு கூட மட்டுமே பேச ஆசைப்படுகிறேன். அவர் அதிசயமானவர். அவருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பல நாமங்கள் உண்டு. அதிலே ஒரு நாமம் அவர் அதிசயமானவர். அதிசயங்களை செய்கிற கர்த்தவராய், தேவனாய், நமது ஆண்டவராய் இருந்து கொண்டிருக்கிறார். அதிசயங்களை செய்கிறவர் அவர். ஒரு நாளும் அவரால் என்னால் இதை செய்ய முடியாது, இதுதான் என்னால் முடியும் அப்படின்னு சொன்னதே கிடையாது. எல்லாவற்றையும் அவரால் முடியும். ஏன்னா அவர் நாமங்களில் ஒன்று அதிசயமானவர். எப்படியெல்லாம் அவர் அதிசயமானவர் பார்த்தோம் அப்படின்னா, முதலாவதாக அவர் பிறப்பிலே அதிசயமானவர். பிறப்பிலே அதிசயமானவர். தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டபடி கண்ணினிடத்திலே பிறந்தார். அதுவும் கண்ணினிடத்திலே சொல்லப்பட்டபடியே பிறந்தார். அவருடைய பிறப்பே அதிசயமானதுங்க. புருஷனை அறியாத ஸ்திரீ கண்ணினிடத்திலே பிறந்தார். வேதம் சொல்லுகிறது, வரலாற்று சான்று சொல்லுகிறது, நாம் நம்புகிற வேதம் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறது. உலகமே ஏற்றுக்கொண்ட, இந்த உலகமே அனுசரிக்கிற, இந்த உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த வேத பகுதி, இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வேத பகுதி, அது சரித்திரமுடையது. கட்டுக்கதைகள் அல்ல. அவர் பிறப்பிலேயே அவர் அதிசயமானவர். ஏசியா தீர்க்கதரிசி சொன்னார், கன்னியின் இடத்துல பிறப்பார் அப்படின்னு சொல்லி. கன்னியின் இடத்திலேயே பிறந்தார். அவருடைய பிறப்பிலே அவர் அதிசயமானவர். இரண்டாவதாக அவருடைய குணத்திலே அவர் அதிசயமானவர். அவருடைய குணத்திலே அதிசயமானவர் அவர். எப்படி அவருடைய குணத்திலே அதிசயமானவர் என்று சொல்லி பார்த்தோம் என்றால், அவர் பிறந்தார், வளர்ந்தார், ஊழியம் செய்தார். ஊழியம் செய்த பிறகு அவரை காட்டி கொடுக்கப்பட்டு அவரை துன்புறுத்தும் பொழுது, சிலுவைக்கு அருகே கொண்டு போகும்போது, அவருடைய குணத்திலே அவர் அதிசயமானவராகவே இருந்துவிட்டார். அவருடைய குணம் மாறலைங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நேசிக்கிற அந்த அன்பு மாறவே இல்லை. தன்னை அடிக்கிறவர்களை நேசிக்கிற அந்த குணம் மாறவே இல்லை. யாரையும் அவர் தூஷிக்கலை. அடி தாங்க முடியாமல் வேதனையோடு கூட அவர்களை காயப்படுத்தும்படியாக பேசலை. சொன்னார், பிதாவே இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே, தெரியாமல் செய்கிறாங்க, அவங்க பண்ணுறது தப்பு, நம்முடைய கண் பார்வைக்கு நம் பார்ப்பதற்கு அவர்கள் செய்வதெல்லாமே தப்பு, ஒரு குற்றமே செய்யாத ஒருவரை குற்றப்படுத்தினது மாத்திரமல்லாமல் வேதனையோடு கூட அவரை கொலை செய்கிறார்கள். ஆனாலும் அவர் குணம் மாறவில்லை. அவர்களை நேசிக்கிறவராகவே இருந்தார். இரண்டாவதாக அவர் குணத்திலே அவர் அதிசயமானவர்.
மூன்றாவதாக அவர் தவறு செய்யாமல் வாழ்ந்ததிலே அவர் அதிசயமானவர். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறக்கிறான், பிறக்கும் பொழுது தவறு வந்து எல்லா வயதிலையும் சிறு வயது முதற்கொண்டே மறிக்கிற வரையிலும் மனிதன் என்பவன் தவறு செய்கிறவனாய் இருப்பான். ஆனால் மனிதராய் பிறந்த இவர் எந்த தவறும் செய்யாமல் வாழ்ந்து காட்டினார். எப்படி? சோதனை வந்தது, வேதனை வந்தது, போராட்டங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, பசி வந்தது, கண்ணீர் வந்தது, வியர்வை வந்தது, ஆனாலும் தவறு செய்யவில்லை. அவர் மீது எந்த சோதனையும் மேற்கொள்ளாதபடிக்கு தன்னை பாதுகாத்ததிலே அவர் அதிசயமானவர். எந்த தவறும் செய்யாமல் வாழ்ந்ததிலே அவர் அதிசயமானவர். நான்காவதாக, பாவிகளுக்காக மரித்ததிலே அவர் அதிசயமானவர். சும்மா அவருக்கு அதிசயமானவர் பேர் கொடுக்கல, பாவிகளுக்காக மரித்தார், மரித்ததிலே அவர் அதிசயமானவர். ஒரு நல்லவனுக்காக இன்னொரு நல்லவன் அடிபடலாம், ஒரு நல்லவனுக்காக இன்னொருத்தன் உயிரை கொடுக்கறது கூட முன் வரலாம், ஆனால் எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்களாக இருக்கும் பொழுது, தேவனுடைய கிருபைக்கு பாத்திரம் இல்லாத இருக்கும் பொழுது தேவன் கிருபை காட்டுகிறார். ஆண்டவர் நமக்காக மரிக்கிறார், தன்னை முழுவதுமாக ஒப்புவிக்கிறார். நான் என்னுடைய ஜீவனையும் என்னுடைய இரத்தத்தை கொடுத்தால், என்னை முழுவதுமாக நான் கொடுத்து விட்டால் உன்னை என்னை ரட்சித்து கொள்ள முடியும் என்று சொல்லி அவர் தன் உயிரையே கொடுத்தார். அதிலே அவர் அதிசயமானவர். பாருங்க, இன்னைக்கு ஏதேதோ அதிசயம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவர் அதிசயமானவர். பாவிகளுக்காக மரித்ததிலே அவர் அதிசயமானவர். இன்னும் என்ன அதிசயமானவர் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மரித்தோரில் இருந்து உயிர் தெழுந்ததிலே அவர் அதிசயமானவர். மரித்தோரில் இருந்து உயிர் தெழுந்தார். எதுவும் அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை. எழுந்திருந்தாதபடிக்கு கல்லறை அடைக்கவும் முடியவில்லை, கல்லறை அவரை கட்டி வைக்கவும் முடியவில்லை, யாரும் அவரை கட்டி வைத்து பாதுகாக்க முடியவில்லை. அவர் உயிர்த்தெழுந்தார், அதிலே அவர் அதிசயமானவர். அவருடைய நாமங்களிலே நிறைய நாமங்கள் உண்டு, அதிலே இந்த நாமம் ஒன்று அதிசயமானவர். மரித்தார் ஆனாலும் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழக்கூடிய அந்த வல்லமை படைத்த கடவுளாக அவர் இருக்கிறார். சகலத்தையும் தன் அதிகாரத்துக்குள்ளாக வைத்திருக்கக்கூடிய கடவுளாக அவர் இருக்கிறார். அவர் அதிசயமானவர். மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததிலே அவர் அதிசயமானவர். ஆறாவதாக, அவர் எப்படிப்பட்ட அதிசயமானவர் என்று சொல்லி பார்த்தோம் என்றால், மரணத்தை ஜெயித்து உயிர்த்தவர் அதிசயமானவர். மரணத்தை ஜெயித்தார். மரணம் எல்லா மனிதர்களையும் கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது, ஆனால் அப்படிப்பட்ட மரணத்தை தேவன் ஜெயித்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். அதனாலே அவர் அதிசயமானவர். பாருங்க, இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம், அதிசயம்னா அது நடக்கணும், இது நடக்கணும், அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருடைய குணங்களிலே அவர் அதிசயமானவர். அவர் பிறப்பிலே அவர் அதிசயமானவர், அவர் குணத்திலே அவர் அதிசயமானவர், அவர் தவறு செய்யாமல் வாழ்ந்ததிலே அதிசயமானவர்,
பாவிகளுக்காக மரித்ததில் அவர் அதிசயமானவர், மரித்தோரிலிருந்து உயிர்த்ததினால் அவர் அதிசயமானவர், மரணத்தை ஜெயித்ததினாலே அவர் அதிசயமானவர். அதிசயமான தேவன் அவர். அதனாலே அவருக்கு அந்த நாமம் கொடுக்கப்பட்டது. அவருடைய பிறப்பு முதல் உயிர்த்தெழுகிற வரையிலும் அவர் அதிசயமானவர். இது மட்டுமல்லாது, வாழ்க்கையில் தான் வாழ்ந்த வாழ்நாட்களில் மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைத்ததிலே அவர் அதிசயமானவர். அழுகிற மனிதர்களுடைய கண்ணீரை துடைக்கிறதில் அவர் அதிசயமானவர். ஏங்குகிற மனிதர்களுடைய தேவைகளை சந்திக்கிறதிலே அவர் அதிசயமானவர். இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் வியாதியில் இருந்தாங்க, எல்லாரையும் சுகப்படுத்தினதிலே அவர் அதிசயமானவர். அவர் அந்த அளவுக்கு அற்புதங்களை செய்தார். அதிசயமான தன்னுடைய நாமம் விளங்கத்தக்கதாக அற்புதங்களை செய்து அந்த பெயருக்கே சொந்தக்காரர் அவர். அந்த பெயருக்கே சொந்தக்காரராக மாறிவிட்டார். அத்தனை அற்புதங்களை செய்து விட்டார் தன்னுடைய வாழ்ந்த அந்த நாட்களில். வசனம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எங்க பார்த்தாலும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். யாருக்கு என்ன தேவையில் இருக்கிறாங்களோ அவங்களை தேடி சென்று அவர்களுக்கு நன்மை செய்கிறவராய் இருந்தார். அதனாலே அவர் அதிசயமானவர். நமது ஆண்டவர், நீ தேடி வரணும்னு நினைக்க மாட்டேன், நான் தேடி வரேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீ தான் தேடி என்னை வரணும், நீ இந்த இடத்துக்கு வா, அந்த இடத்துக்கு வா, அப்போதான் உனக்கு நான் அற்புதம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றவர் இல்லை. ஆண்டவர், நீ எங்கே இருக்கிறையோ அங்கே நான் உன்னை தேடி வரேன்னு சொல்லக்கூடியவர் தான் அது ஆண்டவர். இல்லை, நீ ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டி வா, இந்த ஆலயத்தில் தான் உனக்கு அற்புதம் நடக்கும், என்கிட்ட வந்தால் தான் உனக்கு அற்புதம் நடக்கும், என்னை தேடி நீ வந்தால் தான் அற்புதம் நடக்கும், கிடையாது. நீ ஆண்டவரை மனதிலே நினைப்பாயானால், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை உன் மனதிலே நினைத்து ஜெபிப்பாயானால், ஆண்டவர் உன்னை தேடி வரக்கூடியவராய் இருக்கிறார். நமது ஆண்டவர் தேடி வரக்கூடியவருங்க. உன்னை தேட, அதாவது வந்து எப்படின்னா, நீ எங்கெங்கேயோ அலைஞ்சி சுற்றிக்கிட்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டார். நீ அலையாதே, ஒன்றும் பண்ணாதே, நீ இருக்கிற இடத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அதிசயம் செய்வேன். மக்கள் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, அதிசயமான ஒரு காரியம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, எங்கெங்கேயோ ஓடிட்டுருக்குறாங்க, எதையதையோ செய்து கொண்டு இருக்கிறாங்க, தான தர்மங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. நல்லது தான், அதெல்லாம் செய்யணும், ஆண்டவரையும் பின்பற்றணும், தான தர்மங்களை செய்யணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும், இதெல்லாம் கிறிஸ்தவனுடைய செய்ய வேண்டிய காரியங்கள் தான், உண்மைதான், தப்பு கிடையாது. ஆனால் நீ அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் உன்னை தேடி வருகிறதிலே அவர் அதிசயமானவர். உன்னை தேடி வருகிறதுல அவர் அதிசயமானவர். அப்படிப்பட்ட அதிசயமான தேவனிடத்திலே வந்திருக்கிற நீ, அன்பு சகோதரனே சகோதரியே, அதிசயமான தேவனை கண்டுகொண்டிருக்கிற நீ, அதிசயமான தேவனை தேடி வந்திருக்கிற நீ, அதிசயமான தேவனை வணங்குகிற நீ, அதிசயமான ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீ, ஒரு நாளும் பாரப்பட்டு துக்கிக்காதே. ஏன் அப்படின்னா, அது உன்னுடைய பாரம் அல்ல, உன்னுடைய வேதனை அல்ல, உன்னுடைய போராட்டம் அல்ல, அது உன்னுடைய பிரச்சனை அல்ல, என்னுடையது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாம் நீ பார்க்குறல்லப்பா, உனக்கு முன்னாடி இருக்குதுல்ல பிரச்சனைங்க, அதெல்லாம் உண்டு கிடையாது, என்னுடைய பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், நான் அதிசயமானவர். ஆண்டவர் சொல்கிறாருங்க, நான் அதிசயமானவர். அவர் நாமங்களில் ஒன்று, அவர் அதிசயமானவர். எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அதில் உனக்கு வெற்றியை கொடுக்க அவர் அதிசயமானவராய் இருந்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர், ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியில் ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டாரா,
சோதனையில் வியாதியில் கடனில் வறுமையில் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா அப்படின்னு ஏங்குறீங்க? ஏங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நீ அவரை கூப்பிட்டால், நீ முழு மனதோடு கூட அவரை அழைத்தால், அவர் உன்னிடத்திலே வந்து உன்னுடைய பல பிரச்சனைகளை தீர்த்து அவருடைய அதிசயமான கரம் உன்னோடு கூட வைத்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதிசயமாய் உன்னை விடுதலை செய்யக்கூடியவராயிருக்கிறார். அதிசயமாக உன்னை விடுதலை செய்யக்கூடியவராயிருக்கிறார். கவலையை விட்டுவிடு. அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் நம்பிக்கை எதன் மீது வைத்திருக்கிறாய்? இயேசுவை வணங்கி கொண்டிருக்கிறேன், ஆலயத்துக்கு செல்லுகிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உன்னுடைய நம்பிக்கை யார் மீது வைத்திருக்கிறாய்? உன்னுடைய நண்பர்கள் மீது வைத்திருக்கிறாயா? உன்னுடைய உறவினர்கள் மீது வைத்திருக்கிறாயா? அல்லது உன்னுடைய உனக்கு தெரிந்த நபர்கள் மீது வைத்திருக்கிறாயா? யார் மீது உன்னுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறாய்? உன் நம்பிக்கை இன்றைய தினத்திலே மாற்று. அது மாற்ற வேண்டிய இடம் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்க. உன் நம்பிக்கையை தேவன் பக்கமாய் திருப்புங்க. அப்பொழுது அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆண்டவர் உன்னை நோக்கி பார்க்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த பிறப்பின் நற்செய்தியை கேட்கிறவர்களே, அவர் அதிசயமானவர். நீ விசுவாசித்தால் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். உன் ஊழியத்தில் அதிசயம் நடக்கும். உன் வேலையில் அதிசயம் நடக்கும். உன் குடும்பத்தில் அதிசயம் நடக்கும். உன் வறுமை மாறி உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும். உன் வாழ்க்கையெல்லாம் எப்பொழுதுமே அதிசயமாகவே இருந்து கொண்டிருக்கும். அதிசயமான ஒரு பாதையிலே அவர் உன்னை நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். இதுவரையிலும் நீ செய்த எல்லாமே உனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கலாம், கவலையை கொடுத்திருக்கலாம், வேதனையை கொடுத்திருக்கலாம், போராட்டத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் அவர் நாமங்களில் ஒன்று அதிசயமானவர். அந்த அதிசய நாமத்தை நீ அழைப்பாயானால் எதை தொட்டாலும் நஷ்டமின்றி இருந்த ஒரு வாழ்க்கையை மாற்றி, நீ எதை தொட்டாலும் அதை ஆசீர்வாதமாக மாற்றுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். அந்த அதிசயமான தேவனை நோக்கிப்பார். அந்த அதிசயமான ஆண்டவர் இடத்தில் வருகிறாயா? அவரை நோக்கி பார்க்கிறாயா? அவர் உன்னை நோக்கி பார்க்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ என்ன தேவையோடு இருக்கிறாய் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய நாமங்களில் ஒன்று அதிசயமானவர். அவரை போலவே நாமும் அதிசயமான காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். அவருடைய அதிசயமான நாமத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த அதிசய நாமத்தில் இருக்கக்கூடிய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரிடத்தில் வருவாயா? உன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்பாயா? இப்பொழுது நீ கண்களை மூடு. உன்னோடு கூட நீ தேவனை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, உன்னோடு கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரையும் ஒன்று கூட்டி கைகோர்த்து ஆண்டவரை நோக்கி ஜெபி. அப்பொழுது ஆண்டவர் உனக்கு அதிசயங்களை உன் குடும்பத்துக்கு செய்கிறவராய் இருக்கிறார். இப்போது நான் உங்களுக்காய் ஜெபிக்க இருக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். என்ன போராட்டமோ, என்ன பிரச்சனையோ, என்ன துக்கமோ, எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தூய பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமாய் நீர் கொடுத்த சுகன் ஜீவன் பலத்துக்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் எங்களை விற்று விலகாத கர்த்தர், ஒரு நாளும் எங்களை கைவிடாத தெய்வம் நீர் மட்டுமே சுவாமி. எல்லா நேரங்களிலையும், எல்லா சமயங்களிலையும், எல்லா வேளைகளிலையும் தொடர்ந்து எங்களோடு கூட பயணித்து எங்களை பாதுகாக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம்பா. உம்முடைய பிறப்பின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிற இந்த மாதத்தில் இதோ உம்முடைய அதிசயமான நாமத்தை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, நீர் எல்லாவற்றிலேயும் அதிசயமானவராய் இருந்தீர். அதுபோலவே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில கூட அதிசயங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வாழ்ந்த காலகட்டத்திலே நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தீர். அப்பா தகப்பனே, இந்த நாளிலும் கூட
அருமையான உம்முடைய பிள்ளைகள் இந்த செய்தியின் வாயிலாக இந்த ஆண்டவரே நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதித்தருளும், அவருடைய தேவைகளை சந்தித்தருளும். யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ, துக்கத்தில் இருக்கிறார்களோ, வேதனைகள் இருக்கிறார்களோ, பிரச்சனைகள் இருக்கிறார்களோ, போராட்டங்கள் இருக்கிறார்களோ, எல்லாரையும் நீர் சந்தித்தருளும், எல்லாரையும் நீர் சந்தித்தருளும், பரிபூர்ணமாக விடுதலை செய்தருளும் ஆண்டவரே. அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவருடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படட்டும், அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படட்டும். கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாய் ஆண்டவரே எதற்காக காத்திருக்கிறார்களோ, திருமணத்திற்காய் காத்திருக்கிறவருடைய பிள்ளைகளுக்குடைய தேவைகளை நீ சந்தித்தருளும் ஆண்டவரே. வறுமையில் கிடைக்கிறவருடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்தருளும். கடனில் இருக்கிறவருடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்தருளும். ஒவ்வொருத்தருடைய தேவைகள் நிறைவாக சந்தித்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்குமே அழைக்கிறோம் ஆண்டவர். எங்களுடைய வாழ்விலே வருவீராக, நம்முடைய பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்பீராக, எங்கள் ஒவ்வொருத்தருடைய ஜபத்தை கேட்பீராக, ஒவ்வொருத்தருடைய கண்ணீரை பார்ப்பீராக. அதிசயமான உம்முடைய நாமம் எங்களுக்குள்ளாய் விளங்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும், வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை கேட்டு உங்கள் அனைவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கேட்ட செய்தின் பிரகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அதிசய நாமத்தை உங்கள் குடும்பத்தில் வைத்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலையும் உங்களுடைய குடும்ப வாழ்விலையும் எல்லா நிலைகளையும் உங்களோடு கூட இருந்து அவர் நடத்துவார். தொடர்ந்து ஜெபிங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென்.